அவருக்கு மட்டன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னைக்குமே மட்டன் செஞ்சா அவர் சாப்பிடாம இருந்ததே இல்லை. காலையிலேயே போயிட்டு மட்டன் எடுத்துட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஏங்க நில்லுங்க, ஏங்க உனக்கோசரம் சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுக்கிறேன், இருங்க. சாப்பாடு நீ ரெண்டு மூணு நாளா சாப்பிடல, தெரியுமா உனக்கு? நான் கடையில் சாப்பிடுறேன், உன் சாப்பாடு எனக்கு வேணாம். சாப்பிடுவேன். ஆமா, தூக்கி எறிஞ்சிருவோம் பாத்துக்க, செம்ம டென்ஷன். ஏன் சாப்பாடு ஏங்க தூக்கி எறிவேன் அப்படி இப்படின்னு பேசுறீங்க? எங்கம்மா போற, நான் சொல்றத கேளுங்க, சாப்பிடுங்க, வாங்க. இது மறுபடியும் உடச்சு வச்சிடா. இப்ப டோர வேற பாரு, டோர உடச்சுட்டு இருக்கா. இதுக்கு போய் எத்தனை நாள் சண்டை போடுவாரு தெரியல. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, ரெயின்ஸுக்கு அவங்க அப்பா கோச்சிட்டு இருக்காங்கல்ல, அதனால அவருக்கு சமாதானப்படுத்துறதுக்காக நான் இன்னைக்கு சாப்பாடு, மட்டன் வறுவல், ரசம், உருளைக்கிழங்கு பொரியல்னு அவருக்கு பிடிச்ச எல்லா ஐட்டமும் செஞ்சிருக்கிறேன். ஏன்னா அவர் வந்து ரெண்டு மூணு நாளாக இங்கே வீட்டில் சாப்பிடவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அவர் கடையில் போய் போய் சாப்பிட்டு வயிற்றுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அதனால தான் இன்னைக்கு அவருக்கு பிடிச்ச ஐட்டம்லாம் நான் செஞ்சுருக்கேன். அவர் மட்டன் செஞ்சால் அவர் விரும்பி சாப்பிடுவார். அவருக்கு மட்டன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்றைக்குமே மட்டன் செஞ்சால் அவர் சாப்பிடாமல் இருந்ததே இல்லை. அதனால தான் நான் வந்து காலையிலேயே போயிட்டு மட்டன் எடுத்துகிட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி மட்டனை பார்த்துட்டு அவர் சாப்பிட வைக்கிறோம், சாப்பிட வச்சு அவரோட விரதத்தை கலைக்கிறோம். ரெண்டு மூணு நாளாக அவர் நம்மக்கிட்ட கோச்சிட்டு பேசாமல் இருக்கிறதுனால இவ்வளோ ஐட்டமும் நம்ம செஞ்சுருக்கோம். இதை பார்த்து அவர் மனசு இறங்கி வருவாருன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ரசம் தனியாக கப்பில் ஊற்றிக்கலாம். ஏன்னா அவர் கிரேவியில் சாப்பிட்டு ரசத்தையும் சேர்த்து கடைசியாக குடிப்பார். அதுக்காக அவருக்காக நிறைய ரசம் ஊற்றி எடுத்துக்கிறோம். அவர் எங்கேயோ வெளியே கிளம்பிட்டுருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். அவர் வெளியே எங்கேயோ கிளம்பி போயிட்டு வெளியே சாப்பிட்றதுக்குள்ளே நம்ம வந்து முதல்ல அவரை கூப்பிட்டு கொடுத்துருவோம். இன்றைக்கி அவரை சாப்பிட வைக்காமல் வெளியே அமுச்சு விடவே போகிறதில்ல. ஏன்னா மூணு நாளாக அவர் வெளியே தான் சாப்பிட்டுக்கிறாரு. சாப்பிட்றாரா இல்லையான்னு கூட தெரியல. அவர் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எப்படியாவது அவரை சாப்பிட வைக்காமல் விடக்கூடாதுமா, எடுத்துகிட்டு அங்கே வைமா. சாப்பிட்றாமா? சாப்பிடுவார், கூப்பிடு. ரெண்டு நாளில் பசியோடையே இருக்காருல்ல, வெளியே சாப்பிட்டுட்டு நம்ம மேலே இருக்கிற கோவத்தில், டிவி ஓடுற கோவத்தில் குடிக்குவா. நீ சமாதானம் பண்ணிட்டு நீ சாப்பிட வச்சிடலாம். என்னமோ சொல்ற, பாக்குறேன், கூப்பிடுறேன், சாப்பிட்டாருனா பரவாயில்லதான். நில்லுங்க, ஏங்க உனக்கோசரம் சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுக்கிறேன், இருங்க. சாப்பாடு நீ ரெண்டு மூணு நாளா சாப்பிடல, வெளியே நீ சாப்பிடுறியா இல்லையான்னு தெரியுது. என்ன பண்ணிட்டேன்? நீங்க வெளியே போய் சாப்பிடாம வயிற்று கெட்டு போயிருன்னு சொல்லிதான் சாப்பாடு வீட்டுல செஞ்சு வச்சிருக்கேன். அத சாப்பிடுன்னு சொன்னது ஒரு குத்தமா. வாங்க வாங்க, நீ சாப்பிடாம போகக்கூடாது, உட்காரு. நீ சாப்பிட சொல்றது என்னங்க ஒரு இம்ச பண்றேன்னு உனக்கு சொல்ற? சாப்பாடு வேண்டாம், நானே டென்ஷன்ல இருக்கேன், ஆயிரம் டென்ஷன்ல இருக்கேன். இவ்வளவு செலவு வச்சிருக்கிறீங்களே, நான் செலவு எப்படி ஈடு கட்டுறது எப்படியே சமாளிச்சுக்கலாங்க. செம்ம டென்ஷன்ல இருக்கிறேன். நீ வந்து சீரியல் போறதுதான் உங்களுக்கு முக்கியம். முன்ன புலம்பிக்கிட்டு இருந்தீங்க ரெண்டு பேருமே, இந்த மாதிரி ஆயிடுச்சியா, சரி பண்ணி கொடுப்பாங்களா, சீக்கிரமா சரி பண்ணி கொடுப்பேன்னு பேசுறீங்க. எங்களோட இது எதை தானே நாங்கள் பேசணும், எங்களோட வருத்தத்தை தானே நாங்கள் பேசணும். உன் வருத்தம் அதெல்லாம் எனக்கு கிடையாது. ஆனால் நீ வந்து இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப தப்பு. நீங்களே உடச்சி விட்டு கமெண்ட்ல கூட சொல்கிறாங்க, நீங்கள் தான் உடச்சிங்க, பிள்ளை மேலே படி போடுறீங்கன்னு சொல்கிறாங்க. கண்டுபிடிச்சாங்க, அவங்களுக்கே தெரியுது. இப்படிங்க நீ தான் மனசாட்சி இல்லாமல் பேசுறீங்கன்னா பார்க்குறவங்களும் இப்படி சொல்கிறாங்க. சாப்பாடு மேல அப்படி போட்டு காட்ட கூடாதுங்க. ஏங்க எங்க வர, அங்க உட்கார்ந்து சாப்பிடு. சாப்பிட்டு விட்டுட்டு எங்க போற? நீ ஏன் சாப்பிடுவே? நான் கிளம்புறேன். ஏங்க என்னங்க, ஏங்க இப்படி பண்ணிட்டு இருக்க? நான் என்ன சொன்னேன், எனக்கு வேணாம், தேவலாம் டென்ஷன் படுத்துறதுன்னு சொன்னா இல்லையா? மறுபடியும் அதே பண்ணிட்டு இருக்கீங்க. சொல்ல சொல்ல கேட்காம எங்கங்க போயிட்டு இருக்க? எனக்கு வேணாம் சாப்பாடு, நீ ஏன் டென்ஷன் படுத்துற? மறுபடியும் மறுபடியும் ஏங்க டென்ஷன்லாம் குறைக்கிறதுக்கு தாங்க நான் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன். நீ என்னங்க சும்மா டென்ஷன் படுத்துற, டென்ஷன் படுத்துறன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற. நீ வந்து மட்டன் கை சமைச்சியா, நான் வந்து சாப்பிட்டு சமாதானம் ஆயிடுவேன்னா? ஆ
டென்ஷன் படுத்துறா வச்சுக்காது, அவ்வளோதான். நீங்க ஓவரா போயிட்டு இருக்கா போறாரு. மறுபடியும் வெளியே போயிட்டாரு. நீ எதுக்கு எனக்கு சோறு செய்யற? ஒன்னும் சோறுலாம் தேவையில்ல, அது இதுன்னு பேசிட்டு என்னென்னமோ பேசிட்டு போறாரு. என்னமோ நான் தான் உடைச்சேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்றாங்களாம். அவருக்கு என்ன பிரச்சனைனே தெரியல. நல்லாதான் இருந்தாரு, சும்மா இப்ப வந்து என்னதான் நான் பண்றதுனே எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்லம்மா. பேசினா இன்னும் பேசறதா கூட்டும், இன்னும் பேச பேச சும்மா கோ ஏறி அடிச்சு கிடிச்சு விடுவாரோன்னு பயமா இருக்குது எனக்கு. எப்படி அடிப்பாரு? அடிச்சாருன்னா எப்படி கேட்காம விடுவாங்களா சொல்லு பாக்கலாம். குழந்தை தெரியாம போட்டு உடைச்சிட்டா அதுக்கு என்ன பண்ண முடியும்? கோவப்பட்டு வெளியே போயிட்டு போயிட்டு அவரோட இதுக்கு என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு வந்துருவாரு. நம்ம என்ன பண்றது? இந்த நாலு சவுத்துக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு டிவி இல்லாம பாப்பா மூஞ்சியே பார்த்துட்டு உட்காந்துருக்கலாம். நீ என்ன பாரு, நான் உன்ன பாக்குறேன். டிவி அவர் எப்ப சரி பண்றாரு பண்ணிட்டு விடு, இல்லைன்னா கலெக்ட் தாங்க நாங்க கொண்டு போய் கடையிலேயாவது போடலாம். இது மறுபடியும் உடச்சு வச்சிடா. இப்ப டோர வேற பாரு, டோர உடச்சுட்டுக்கிறா. இதுக்கு போய் எத்தனை நாள் சண்டை போடுவாரு தெரியல. பெருசா மூடு, நீ கவனம் இரு. வளர்றது கூட எவ்வளவு சண்டை வரப்போகுதுன்னு தெரியல. தெரியாம கிளாஸ் போட்டு விட்டா டிவி மேல குடு குடு பேசாம. அப்பா அந்த திட்டுவார், டென்ஷனா இருக்கிறாரு. பேசாம வா வா நீங்களே சொல்லிட்டு அங்க போய் வச்சுட்டு போயிட்டாரு. தூரம் போயிருக்க மாட்டாரு போயிருப்பாரு. என்ன பண்றது தெரியாம போட்டுச்சு. பழிய குடிச்சுக்கிட்டு மூணு நாள் சாப்பிடாம இருந்தா என்ன பண்றது? அதுக்குதான் சாப்பிடாம இருப்பாருன்னு சொல்லிட்டு சரி நல்லதா செஞ்சு கொடுக்கலாம்னு சொல்லி காலையில நாங்க எழுந்திரிச்சு போய் மட்டன்லாம் வாங்கிட்டு வந்து செஞ்சு வச்சா. இப்ப வந்து ஒன்ன யார் இதெல்லாம் செய்ய சொன்னா? எதுக்கு இந்த இதில் தனியாக மட்டனுக்கு காசு செலவு பண்ணுறா அப்படி இப்படின்னு கேட்டுடுக்கிறாரு. இப்போ நம்ம கிட்ட காசு இல்லைன்னா நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? சாப்பிடாம இருக்கலாமா? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அவருக்கோசரம் நான் ஆசாசையெல்லாம் ரெடி பண்ணி வச்சா அவர் சாப்பிட மாட்டேன்ட்டு தூக்கி உள்ளே வச்சுட்டு போயிட்டாரு. அதுவும் நல்ல வேலை சிங்க்குள்ளே வைக்க போனார். சாப்பாடு வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டு மறுபடியும் மேலேயே வச்சுட்டு போயிட்டாரு. இப்போ என்ன பாருங்க, நான் தான் சாப்பிட்ணும் இல்லைன்னா எங்கள் அம்மாட்ட தான் கொடுக்கணும். என்ன பண்ணுறது? இதை வச்சு தூக்கியாக போட முடியும் நம்மளால? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் சாப்பிட்லன்னு நினச்சி நானும் ரெண்டு நாளாக ஒழுங்காகவே சாப்பிடவே இல்லை. வீட்டில் சண்டை வர்றது நேச்சுரல் தான், எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தான். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி சண்டை வரும், சமாதானம் ஆவீங்க. ஆனால் இவர் என்னென்னா சமாதானமே ஆக மாட்டேங்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். ஒழுங்காக சாப்பிட மாட்டேங்கிறாருங்கிறது கஷ்டமாக இருக்குது. இது அது இல்லாமல் இவர் வேற மனசுக்கு கஷ்டப்படுற மாதிரி பேசுகிறாரு, அது இதுவும் பேசுகிறாரு. என் மேலே தப்பு, நீ ஓவரா பண்ற, அது இது என்னென்னமா சொல்றாரு. என்னால அதெல்லாம் தாங்கிக்கவே முடிய மாட்டேங்குது. நீங்க தான் அவர்கிட்ட சொல்லி ஏதாவது சமாதானப்படுத்தணும். சண்டை எப்பதான் முடியுமோன்னு எனக்கே பயமா இருக்குது, கஷ்டமாவும் இருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்குமோ எனக்கு எதுவும் தெரியல. என்ன நடந்தாலும் உங்களுக்கு நான் மறக்காம அப்டேட் பண்றேன். நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. என் மேலே தப்பு இல்லைங்கிறத அவருக்கு நான் சொல்லி புரிய வைக்கிற பார்க்குறேன். என்னால் முடியல, நீங்களும் கொஞ்சம் அவர்கிட்ட சொல்லுங்கள், அவர் புரிஞ்சுக்கிறாரா இல்லையான்னு பார்க்கலாம். டிவியை கண்ணு எடுக்காமல் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்களோட வீடியோஸு அந்த வாத்து பொம்மை எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கிடுமா? ஐயோ எல்லாம் சத்தம், ஐயோ ஐயோ எல்லாம் சத்தம். இதுக்கு தாம்மா சொல்கிறது கொடுக்காதன்ட்டு. ஓச்சு திட்டுவாருமா வந்தாருனா?